இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் நுங்கம்பாக்கம் ரயில்வே நிலையத்தில் வெட்டி கொல்லப்பட்ட சுவாதியின் கொலை வழக்கு பல மர்மங்களை பல சந்தேகங்களை இன்றும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது இந்த சுவாதி என்பவர் சென்னை சூலைமேடு கங்கையம்மன் கோவில் தெருவை சேர்ந்தவர் ஐடி பொறியாளரான இவர் இன்போசிஸ் நிறுவனத்தில் வேலை செய்து வந்திருக்கிறார் இவர் தினந்தோறும் நுங்கம்பாக்கத்திலிருந்து செங்கல்பட்டு பரனூறு வரை சென்று வேலை செய்து வந்திருக்கிறார் இந்த நிலையில்தான் காலை ஆறு மணிக்கு நுங்கம்பாக்கம் ரயில்வே நிலையத்தில் வந்தவரை அறிவாளால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் அந்த நேரத்தில் அங்கிருந்த சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்து பார்த்த போது ஒரு இளைஞர் அந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியிருக்கிறார் அவர் யார் என்று பார்க்கின்ற போது தென்காசி மாவட்டம் மீனாட்சிபுரத்தைச் சேர்ந்த ராம்குமார் என்பது வந்திருக்கிறது அவரை கைது செய்வதற்காக மீனாட்சிபுரம் வந்த காவல்துறையினர் அந்த ராம்குமாரை கைது செய்யும் பொழுது விளையாடால் தனது கழுத்தை அறுத்துக்கொண்டதாக சொல்லப்பட்டது அதன் பின்பு அவரை சிறையில் அடைத்திருக்கிறார்கள் அவரிடம் வாக்கம் பெற்றிருக்கிறார்கள் ஆனால் தொடர்ச்சியாக ராம்குமார் என்பவர் தான் நிரபராதி என்றும் சுவாதியை நான் கொலை செய்யவில்லை என்றும் தொடர்ச்சியாக கூறி வந்திருக்கிறார் இந்த நிலையில் சுவாதி கொலை செய்யப்பட்ட போது நடிகர் ஒய் ஜி மகேந்திரன் என்பவர் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் இந்த சுவாதி என்பவர் பிலால் மாலிக் என்ற ஒரு இஸ்லாமியனை காதலித்து வந்ததாகவும் அவன்தான் இந்த சுவாதியை கொலை செய்து விட்டான் என்றும் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார் அதோடு மட்டுமல்லாமல் ஒரு பிராமண பெண் இறந்து விட்டதால் யாரும் கண்டுகொள்வதில்லை என்றும் அவர் சொல்லியிருக்கிறார் இந்த சுவாதி கொலை வழக்கு சம்பந்தமாக பல மர்மமான விஷயங்கள் பேசப்பட்டு வந்திருக்கிறது சுவாதியை அவரது அப்பாவே கொலை செய்து விட்டதாகவும் ஒரு தரப்பினர் சொல்கின்றனர் இதற்கான காரணத்தை அவர்கள் விவரிக்கின்ற போது பிலால் மாலிக் என்கின்ற இஸ்லாமியரை இந்த பெண் காதலித்து வந்ததாகவும் ஒரு இஸ்லாமியனை காதலிக்க வேண்டாம் என்று தொடர்ச்சியாக இவரிடம் வற்புறுத்தியதாகவும் இவர் அப்படித்தான் நான் காதலிப்பேன் என்று சொன்னதாகவும் இந்த முரண்பாடுகள் தான் அவரை கொலைக்களத்திற்கு அழைத்து சென்றதாகவும் சிலர் சொல்கின்றனர் இப்படியாக சுவாதி கொலை வழக்கில் பல்வேறு சந்தேகங்களும் பல்வேறு மர்மங்களும் நிறைந்திருக்கின்ற இந்த நேரத்தில் கொலை குற்றஞ்சாட்டப்பட்ட ராம்குமார் என்பவர் புலதுசெரியில் அடைக்கப்பட்டிருந்த போது சிறையில் இருக்கின்ற மின்சார மின்சாரத்தை தன் மீது பாய்ச்சிக் கொண்டு இறந்து விட்டார் என்று சிறைத்துறையால் சொல்லப்பட்டது இந்த வழக்கை இழுத்து மூடுவதற்கு இவர் கொலை செய்யப்பட்டாரா என்கின்ற கோடத்திலும் ஒரு சாரர் இந்த வழக்கை அணுகினர் இந்த சுவாதினுடைய கொலை வழக்கில் குற்றம் ராம்குமாருக்கு ஆதரவாக ஓய்வு பெற்ற நீதிபதியும் வழக்கறிஞருமான ராம்ராஜன் என்பவர் ராம்குமார் ஒரு அப்பாவி என்றும் அரசியல் காரணங்களுக்காக சுவாதி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்றும் ஒரு பகிர் தகவலை சொல்லி வந்தார் இந்த வழக்கானது மனித உரிமை ஆணையத்திடம் கொண்டு செல்லப்பட்டது இந்த மனித உரிமை ஆணையத்தினுடைய விசாரணைகள் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றன இவர்கள் ராம்குமார் தனது உடலில் மின்சாரத்தை பாய்ச்சி இறந்துவிட்டார் என்று சொல்கின்ற போது இந்த ராம்குமாருடைய உடைய பிரதத்தை உடற்கூறு ஆய்வுக்கு உட்படுத்திய மருத்துவர்கள் இவர் மீது மின்சாரம் பாய்ச்சப்படவில்லை என்றும் தெரிவித்திருக்கிறார்கள் இன்வெஸ்டிகேஷனில் இன்னும் ஒருபடி மேலே சென்று இவரது உறுப்பில் விந்தணுக்கள் ஒழுகிய நிலையில் இருந்ததாக சொல்கிறார்கள் இந்த நிலை எப்படி ஏற்படும் என்று சொன்னால் சுய இன்பம் செய்கின்ற போதும் ஒருவரை அழித்து பிடிக்கின்ற போதும் இது போன்ற நிகழ்வு ஏற்படும் என்று மருத்துவர்கள் சொல்கிறார்கள் ஆகவே இந்த ராம்குமாரை தி அழித்து இவர்களை கொன்றிருக்கலாம் என்றும் ராம்குமார் தரப்பு வழக்கறிஞர்கள் சொல்லப்படுகின்ற ஒரு செய்தியாக நமக்கு இருக்கின்றது கெட்டிக்காரன் புழுகு எட்டு நாள் என்பதைப் போல காவல்துறையினுடைய புழுகு ஒவ்வொன்றாக அவிழ்ந்து கொண்டிருப்பது இந்த வழக்கில் நாம் உணரக்கூடிய செய்தியாக இருக்கின்றது காவல்துறையினுடைய இந்த மூட்டைகள் எல்லாம் அவிழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் சவுக்கு சங்கர் என்பவர் ஒரு நேர்காணலில் கொலை செய்தது ராம்குமார் தான் என்றும் ராம்குமார் சிறையில் வயரை கடித்து இறந்திருக்கலாம் என்றும் இந்த சவுக்கு சங்கர் என்பவர் சொல்லுகிறார் இவருடைய பின்னணியை நாம் பார்த்தோமேயானால் ஆனால் பணியாற்றியிருந்த போது இவர் அந்த விஜிலன்ஸ் ரகசியங்களை அதை விற்று இவர் இருக்கிறார் என்கிற குற்றச்சாட்டு இவர் மீது இருக்கிறது அந்த காரணத்தால் இந்த சவுக்கு சங்கர் என்பவர் தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார் ஓய்வு பெற்ற நீதிபதியும் வழக்கறிஞருமான ராமராஜ் அவர்களைப் பற்றி சவுக்கு சங்கர் பேசுகின்றபோது இவர் பணிநீக்கம் செய்யப்பட்டவர் ஓய்வு பெற்றவர் இல்லை என்றும் சவுக்கு சங்கர் சொல்லியிருக்கிறார் இவர் எதற்காக பணிநீக்கம் செய்யப்பட்டார் நீதித்துறையில் நடக்கின்ற முறைகேடுகளை அம்பலப்படுத்தி வந்ததாலும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக தொடர்ச்சியாக குரல் கொடுத்து வந்ததாலும் நீதித்துறையைச் சேர்ந்த சிலரால் வேண்டுமென்றே இவர் மீது காழ்ப்புணர்வோடு குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார் அந்த வழக்கு இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் உன்னுடைய யோகியது என்ன ஒரு அரசு சார்ந்த விஷயங்களை இன்னொருவருக்கு விற்று காசாக்குவது இன்னொருவருக்கு தகவல் அளிப்பது என்பது இது எவ்வளவு பெரிய தேச துரோகம் இப்படி ஒரு தேச துரோக குற்றவாளி உன்னிடத்தில் எப்படி உண்மை வரும் யாரிடம் பணமாகி கொண்டு கொலை வழக்கை திருப்பி பார்க்கிறீர்கள் நீதிபதியும் வழக்கறிஞருமான ராமராஜன் என்பவர் ஒரு கம்யூனிஸ்டவாதியாக இருந்து எண்பது தொண்ணூறுகளில் பீப்புள்ஸ் வார் என்ற அமைப்பை சார்ந்து இயங்கியவர் மக்கள் எங்கே பாதிக்கப்பட்டாலும் அங்கே சென்று அவர்களுக்காக குரல் கொடுத்து வந்தவர் தென் மாவட்டங்களில் அச்சனத்த படுகொலை முத்துமனோனுடைய படுகொலை பரபரப்பாக பேசப்பட்ட மீனாட்சிபுரம் கலவரம் சார்ந்த வழக்குகள் தற்போது கூட வாசுதேவநல்லூரில் நடந்த குற்றங்களுக்கு எதிராக வழக்காடி இருப்பவர் தான் ராமராஜன் அவர்கள் சமூகத்தில் நடக்கின்ற குற்றங்களை மூடி மறைப்பது சமூக செயல்பாட்டாளர்களுக்கு எதிரான பேச்சுக்களை பேசுவது என்பது எந்த விதத்தில் நியாயம் சவுக்கு சங்கர் என்பவர் நீ யாருக்காக பேசுகிறாய் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவாக நிற்காமல் இந்த பிக்ஸ் ஊடகமானது ஒரு நல்ல நோக்கத்தோடு நல்ல கருத்துகளை சொல்லி வந்திருக்கின்ற இந்த நேரத்தில் சவுக்கு சங்கர் போன்ற ஈனப் பிரிவுகளை வைத்து ஊடகவாதிகள் செயல்படுவீர்கள் அது மிகவும் ஆபத்தான செயலில் கொண்டு போய் விடும் இந்த ரெட் பிக்ஸில் வந்து பெலிக்ஸ்ன்றவர் வந்து பேட்டி கேட்கிறார் விஜிலன்ஸ்ல இவர் பணியாற்றிய போது நடந்த சம்பவங்களை சொல்லிக்கிட்டு குறுக்கிடுவதற்கு ஏராளமான தகவல்கள் ஆனால் இந்த பெலிக்ஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அதில் குறுக்கிடவே இல்லை இவர் இதே ஒரு அரசியல்வாதி இதே ஒரு சாமானியன் தன்னுடைய கருத்துக்களை சொல்ல வந்தால் முழுமையாக எங்கேயாவது சொல்ல விடுகிறீர்களா அவருடைய கருத்துக்களை முழுமையாக சொல்ல விடாமல் இடைமறிப்பது இடைமறித்து உங்களுக்கு போல அந்த செய்திகளை தொகுத்து கொள்வது ஒரு குற்றவாளி தன்னுடைய குற்றத்தை மறைப்பதற்கு சிலாகித்து கூறி கொண்டிருக்கிறான் அதை இடைமறிக்காமல் கேட்டுக்கொண்டிருப்பது தான் ஒரு ஊடக தர்மமா ஊடகம் என்பது செய்திகளை சொல்லும் கருவியாக பயன்படுத்தாமல் பணம் சம்பாதிக்கின்ற நோக்கில் பாதிக்கப்பட்ட மக்களை பாதிக்கப்பட்டவர்களை வகடை காயாக பயன்படுத்தி இந்த ஊடகத்தை நடத்தி கொண்டிருப்பீர்களானால் இது ஒரு மன்னிக்க முடியாத குற்றமாகும் அதிகார வர்க்கத்தினர் அடிப்படை மக்களை ஒரு கிள்ளிக்கரையாக ஒரு பூச்சியாக நினைத்து நடத்தப்படுகின்ற இந்த காலகட்டத்தில் அரச வன்முறைகளாலும் அரச பயங்கரவாதத்தாலும் தினந்தோறும் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற மக்களுக்கு ஆதரவாக நம்முடைய கருத்துக்களை செய்திகளை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் இந்த ஊடகங்கள் இயங்காமல் தவறுகளை சுட்டிக்காட்டாமல் பணத்திற்கு விலை போகின்ற போக்கை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருப்பது மக்களிடமிருந்து அன்னியப்பட்டு போகின்ற ஒரு காலச்சூழ்நிலையை மக்கள் உருவாக்குவார்கள் என்கின்ற அடிப்படையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாகவும் அவர்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையிலும் நாம் தொடர்ச்சியாக செயல்படுவோம்